அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற சேனலில் தெரிக்கும் 800க்கும் மேற்பட்ட பேர்களுக்குண்டான பலன்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்குண்டான பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த வேதவள்ளி அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களையோ நட்பு வட்டாரத்திலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்தின் மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும், ஏற்கனவே ஜோதிட தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் என்னோட ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும். என்னோட ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை பிறப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் என்னோட விளக்கங்களையும் தரேன், பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் தான் ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கரிசை பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி, அஸ்ட்ரோ நேமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸ்க்கு தாராளமாக நீங்கள் என்னை அணுகலாம். குறைந்த குருதட்சணைகள், தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்றைக்கி பதிவு குழப்பவும். வேதவள்ளி என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அழகானவங்களாக இருப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, அட்ராக்டிவான தோற்றம் உண்டு. மூணாவது பாயிண்ட்டு, நீட்டாக ட்ரெஸ் பண்ண விரும்புவீங்க. நாலாவது பாயிண்ட்டு, எப்போதுமே குடும்பத்தின் மேலே உங்களுக்கு சிந்தனைகள் இருக்கும். அஞ்சாவது பாயிண்ட்டு, ஆடம்பர பிரியராக இருப்பீங்க. ஆறாவது பாயிண்ட்டு, தைரியசாலியாக இருப்பீங்க. ஏழாவது பாயிண்ட்டு, நீங்கள் பிறந்ததுலேருந்தே அப்பாவுக்கு வந்து ஒரு பொருளாதார இழப்பு அல்லது ஹெல்த் பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கோங்க. எட்டாவது பாயிண்ட்டு, நகைச்சுவை விரும்பியாக இருப்பீங்க. ஒன்பதாவது பாயிண்ட், சிரிச்ச முகமா இருப்பீங்க. பத்தாவது பாயிண்ட், ஸ்வீட்ஸ் விரும்பியா இருப்பீங்க. பதினோராவது பாயிண்ட், நல்ல சாதுரியமான பேச்சு திறமை உங்கள்கிட்ட உண்டுங்க. பன்னெண்டாவது பாயிண்ட், சில சமயம் வாய் பேச்சால பிரச்சனைகளை சந்திச்சிருவீங்க. பதிமூணாவது பாயிண்ட், குடும்பத்தில் சண்டை சச்சரவு அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்குங்க. பதினாலாவது பாயிண்ட், சுதந்திர விரும்பியா இருப்பீங்க, உங்க முடிவுல மக்கள் தலையிட விரும்ப மாட்டீங்க. பதினஞ்சாவது பாயிண்ட், அலைச்சல் விரும்பியா இருப்பீங்க. பதினாறாவது பாயிண்ட், அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. பதினேழாவது பாயிண்ட், அம்மா மேலே வெறுப்புகளும் அம்மாவுடைய கோபதாமங்களை வாங்கக்கூடிய அமைப்புகளும் உண்டுங்க. பதினெட்டாவது பாயிண்ட், யூரினரி ப்ராப்ளம் உண்டு. பத்தாவது பாயிண்ட், பத்தொம்பதாவது பாயிண்ட், அப்பா வந்து திதி திருப்பணமே சரியாக கொடுத்துருக்க மாட்டார் உங்கள் தாத்தாவுக்கெல்லாம். ஸோ அது பித்ரு சாபம், அவசியம் திதி திருப்பணங்கள் முன்னோர்களுக்கு கொடுக்கணும். இருபதாவது பாயிண்ட்டு, அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு, ஆன்மீகப்பற்று உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குங்க. இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு, ஜாயின்ட் பிஸ்னஸ் உங்களுக்கு செட் ஆகாது. இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு, புத்திசாலியாக இருப்பீங்க. இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு, புத்தியாக லாபம் அடைவீங்க. இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு, இடம் சொத்து வீடுலாம் உங்களுக்கு வில்லங்கம் சம்மந்தமான பிரச்சனைகளை சந்திப்பீங்க. இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு, ஹிரண் ப்ராப்ளம் உண்டு. இருபத்தி ஏழாவது பாயிண்ட், கணவர் வந்து உங்களுக்கு ஒன்று பக்கத்துலேயோ அல்லது 40 கிலோமீட்டருக்குள்ளே அமைவார். இருபத்தெட்டாவது பாயிண்ட், சுகர் அல்லது கல்லடைப்பு அல்லது யூரிநெறி பிரச்சனையால் அவதிப்படுவீங்க. இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட், ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களால் நிறைய பண இழப்புகளை சந்திப்பீங்க. முப்பதாவது பாயிண்ட், கூட இருக்கிறவங்களாலும் ஏமாற்றப்பட்டு சம்பாதிச்ச பணங்கள்லாம் இழப்பீங்க. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. முப்பத்தி ஓராவது பாயிண்ட், கணவர் வந்து டாமினேட்டடாக இருப்பார், ஒரு சொல் பேச்சு தான் கேட்கணும், ரிஷ்டி அப்படி தான் நடக்கும் நினைப்பார். முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட், கணவர் வந்து முன்கோபியாக இருப்பார். முப்பத்தி மூணாவது பாயிண்ட், நல்ல பேச்சு திறமை உண்டுங்க உங்கள்கிட்ட. முப்பத்தி நாலாவது பாயிண்ட், எந்த வியாதி வந்தாலும் அதுலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க. முப்பத்தஞ்சாவது பாயிண்ட், உங்கள் குடும்பத்தில் மண்ணக்கோரி சாபம் கொடுத்தவங்க உண்டு. இதனாலேயே சொத்து பிரச்சனை அப்படிங்கிறது தீராத தலைவலியாக உங்களுக்கு இருக்குங்க. ஸோ அதை அவசியம் சரி செய்யணும். இது சம்மந்தமான டீட்டெயில்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க. முப்பத்தி ஆறாவது பாயிண்ட், வரட்டு பிடிவாத குணம் உண்டு. ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து மாறவே மாட்டீங்க. முப்பத்தி ஏழாவது பாயிண்ட், முட்டை பிரியராக இருப்பீங்க. முட்டை ஐட்டம்ஸ்லாம் விரும்பி சாப்பிடுவீங்க. முப்பத்தெட்டாவது பாயிண்ட், அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. முப்பத்தொம்பதாவது பாயிண்ட், ஒரு ஆண் குழந்தை நினைச்ச ஒரு மனக்கவலை உங்களுக்கு இருக்குங்க. ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ, இல்லை ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ, அல்லது ஆண் வாரிசுடைய ஃபியூச்சர் நினைச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். முப்பத்தி நாற்பதாவது பாயிண்ட்டு, அப்பா வந்து போராட்ட குணம் அப்பாவுக்கு ரொம்பவே இருக்குங்க. நாற்பத்தி ஓராவது பாயிண்ட், தாய் மாமா உறவு பகையாகும். நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு, சாஸ்திரத்தில் உங்களுக்கு ஆர்வமும் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு, நீட்னஸ் சுத்தபத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. நாற்பத்தி நாலாவது பாயிண்ட், டைஜஷன் ப்ராப்ளம் உண்டு. நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு, அலுசல் ப்ராப்ளம் உண்டு. நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு, பெற்ற பிள்ளைகளால் தலை குனிவுகளையும் தடைகளையும் சந்திப்பீங்க. நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு, கலைகளில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு கலையை தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. நாற்பத்தெட்டாவது பாயிண்ட், உங்களுடைய கணவர் உங்களால் புரிஞ்சுக்கிடவே முடியாதுங்க. நாற்பத்தொம்பதாவது பாயிண்ட்டு, சைவன பிரச்சனை உங்களுக்கு இருக்குதுங்க. அது உங்கள் பேரே சொல்லுதுங்க. இந்த சைவனை இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கும் சரி, உங்கள் வீட்டில் ஆண் வாரிசுகள் உங்கள் அப்பாவுக்கும் சரி, கால் சம்பந்தமான பிரச்சனை, அடிக்கடி காலிலே அடிபடுறது, கால் உளைச்சல், கால் வலி, தரையில் கொஞ்ச நேரம் உட்காந்தாலே கால் மறத்து போகிறது இருக்கும், தூக்க குறைபாடு பிரச்சனை இருக்கும், நைட்டு லேட்டராக தான் தூக்கம் வரும், பதறி பதறி தூக்க முழிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே போல் வீட்டுக்குள்ள வந்து விஷ ஜந்துக்கள், ஆந்தை, வௌவால், ஓனான், இல்லை ஏதாவது ஒன்று வந்துட்டு போயிருக்குங்க. ஸோ இதெல்லாம் தான் சைவனை சிம்டம்ஸ் நிறைய சொல்லலாம். நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்க. இந்த சைவனைக்கு உண்டான சிம்டம்ஸை நிரூபிச்சு காட்டுறேன், உங்களுக்கு அதுக்கு உண்டான வழிகளையும் சொல்கிறேன்.
கட்டாயம் அந்த சேவனை கொண்டான நிவர்த்தி இங்கே செய்யணும் நண்பர்களே. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாங்கன்னா தாராளமாக அவங்கள வச்சு பண்ணிக்கோங்க. அவசியமே செஞ்சால் மட்டும்தான் உங்கள் குடும்பத்தால் முன்னேற முடியும். அவசியமே செய்யணும். ஐம்பதாவது பலனாக உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம், இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாய்பாபா தாங்க. இத்துடன் வேதவல்லி என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜி பலங்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சே 50 பலன் சொல்கிறேன் அப்படின்னு நாங்கள் ஜாதகத்தை சின்னவளோ அதிகமாக இல்லை துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.